25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியவர் இவர்தான் என தனது புகைப்படத்தை குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வங்கி ஊழியர்கள் காண்பித்ததாக பெண் ஒருவர் கதறி எழுதார். 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியவர் இவர்தான் என தனது புகைப்படத்தை குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வங்கி ஊழியர்கள் காண்பித்ததாக பெண் ஒருவர் கதறி எழுதார். சென்னை அயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அனிதா என்பவர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருந்து வருகிறார். இவர் கடந்த 2021 தனியார் வங்கி ஒன்றில் 7 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து தவணை செலுத்தி வந்ததாகவும், விபத்தில் சிக்கி படுத்த படுக்கையாக இருந்ததால் 6-7 மாதங்களாக தவணையை செலுத்தவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அனிதா தான் இன்னும் 2,70,000 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டிய நிலையில் வங்கி நிர்வாகம் 25 லட்சம் தர வேண்டும் என கேட்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் தான் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று தனது புகைப்படத்தை காட்டி தான் பண மோசடி செய்துவிட்டதாக வங்கி ஊழியர்கள் கூறுவதாகவும் அனிதா குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கேட்க வங்கிக்கு வந்த தன்னை வங்கி அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு அப்புறமா என்னோட கான்டாக்ட்ஸ், கூகுளில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாருக்கிட்டையுமே, என்னோட கிளைண்ட்லேருந்து, என்னோட வெண்டார்லேருந்து எல்லாருக்குமே கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீட்டில் இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்த ஆட்டோ அண்ணா கூட நிற்கிறாரு. அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் போயிட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு அக்கீஸ்ட் மாதிரி 25 லட்சரூபாய் இவங்க கொடுக்கணும், 25 லட்சரூபாய் இவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த தெருவுலயே நிக்க முடியல சார். என்னால இப்போ வாடகை வீட்டுல, உங்க வீட்டுல அவங்கள வந்தா சேர்க்க கூடாது, நோட்டீஸ் ஒட்டிடுவோம். இப்ப அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்ட்டு 2 நாளா கரண்ட் புடிங்கி வச்சுட்டாங்க சார். இந்த புகார் குறித்து விளக்கம் கேட்பதற்காக தனியார் வங்கிக்கு சென்ற செய்தியாளர்களை பதில் கூற முடியாது என கூறி வங்கி நிர்வாகம் வெளியே அனுப்பியது குறிப்பிடத்தக்கது.